Hello friends, welcome to Narmatha's Tamil Kitchen. In this video, you can see my morning and afternoon vlog. Interesting number. So, let's see the video. Morning, Papa and Papa are talking. So, new recipe is our recipe channel. We have a recipe on the channel. So, this is the outcome. If you have a good outcome, you can upload the channel. Check the channel. Morning வந்து கபசுர குடிநீர் வந்து குடிக்க போறோம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்ல மூணு நாளைக்கு ஒருக்கா காலையில வெறு வயித்துல வந்து நாங்க கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்குவோம் இது ஒரு ஹாபிட்டாவே நாங்க வந்து மாத்திக்கிட்டோம் அடுத்து பால் வந்து காச்சிக்க போறேன் பாப்பாங்க திடீர்னு எழுந்திச்சு பால் வேணும் டீ வேணும் அப்படினு கேட்பாங்க சோ இந்த மாதிரி பாக்கெட்ட வந்து ஹாஃபா வந்து கட் பண்ணிருக்கேன் ஃபுல்லும் வந்து நீங்க கட் பண்ணீங்கனா அந்த சின்ன பீஸ் பாக்கெட்ட நம்ம வந்து குப்பை தொட்டில தான் வந்து போடுவோம் அந்த சின்ன பிளாஸ்டிக்குமே நம்மளோட என்விரான்மென்ட்ட ரொம்பவே வந்து பாதிக்கும் சோ இந்த மாதிரி பாதியா கட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கனா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம் சோ பாப்பா ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன் அவங்களுக்கு பொங்கல் வந்து பிடிக்கும் அதனால வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வெண்பொங்கல்கானது எல்லாமே எடுத்து வச்சிட்டிருக்கேன் அரிசி வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊறணும் ஒரு 10 நிமிஷம் போல ஊறணும் பருப்பும் அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா வந்து போட்டுட்டேன் சோ அந்த அரிசியும் பருப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணா போட்டு கழுவிக்கலாம் சோ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல ஊற வைக்க போறேன் உப்பு வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து ஆட் பண்ணிட்டேன் சோ இது வந்து குக்கர்ல தான் வந்து வைக்க போறேன் கபசுர குடிநீர் வந்து கொஞ்சமா ஆறிருச்சு இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் சோ நான் முன்னாடியே வந்து சொல்லிருந்தேன் கபசுர குடிநீரோட அந்த வேஸ்ட் செடிக்கு வந்து போடாதீங்க அது ரொம்பவே வந்து சூடு பொங்கலுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கான தாளிப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சோ என்கிட்ட வந்துட்டு உடன் சாப்பிங் போர்டு வந்து பிஞ்சு போச்சு அதனால ஒரு தட்டு வச்சு தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு நல்ல சாப்பிங் போர்டு வந்து தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்துட்டு அது வாங்கணும் நான் எப்படி கபசுர குடிநீர் வந்து குடிப்பேன் அப்படினு பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து ஊத்தி இருக்கேன் கடகடகடன்னு தொண்டையிலே வந்து வைக்க மாட்டேன் டக்குனு குடிச்சிட்டு தண்ணிய வந்து குடிச்சுடுவேன் அந்த கசப்பே வந்து தெரியாது நீங்க எல்லாரும் எப்படி குடிப்பீங்க அப்படிங்கறது எனக்கு சொல்லுங்க சோ இப்ப பொங்கல் காணது தாளிச்சறலாம் நெய்யும் வந்துட்டு ரொம்பவா வந்து ஆட் பண்ண கூடியது So, நம்ம அளவா தான் வந்துட்டு யூஸ் பண்ணனும் இப்ப லாக் டவுனா இருக்கங்காட்டி பாப்பாங்களுக்கு அதிகமா நெய் வந்து கொடுப்பேன் சோ கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு சோ ஆல்ரெடி எல்லாமே प्रिபெயர் பண்ணி வச்சிட்டேன் சோ அதெல்லாம் கட் பண்ண வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோ பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கு அப்புறம் முந்திரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் சீரகம் மிளகு இதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த நெய்லயே வந்து வதக்கிக்கலாம் So, இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து எந்திரச்சிட்டேன் என்ன ரெசிபி வந்து பண்ணனும் சேனலுக்காக அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட vlog வந்து எடுக்கணும் சோ பாப்பாங்க ரெண்டு பேரும் முழிச்சிருந்தாங்க அப்படினா இந்த அளவுக்கு ஃப்ரீயா வந்து என்னால எடுக்க முடியாது சோ ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கங்காட்டி டக டக்னு நான் என்னோட வேலைகள் வந்து முடிச்சிட்டேன் So, பொங்கல் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பொங்கல் வந்துட்டு நம்ம ரொம்ப கெட்டியா நம்ம வந்து இறக்க கூடாது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்க மாதிரி தான் வந்து இறக்கி வைக்கணும் ஏனா அது நேர ஆக ஆக உங்களுக்கு நல்லா இறுகி வந்து வரும் சோ இந்த அளவுக்கு வந்து தண்ணியா இருக்கிற ஸ்டேஜ்ல நான் வந்து இறக்கிக்கிறேன் பொங்கலுக்கு தொட்டுக்க வந்து பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் பண்ணனும் அப்படி நினைச்சேன் பட் சட்னி பண்றதுக்கான திங்ஸஸ் தான் வந்துட்டு இருந்தது சாம்பாருக்கு வந்துட்டு காய் வந்துட்டு இல்ல அதனால சரி சட்னியே வந்து பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு சோ சட்னியும் அதுக்கு அப்புறம் பிரேக்பாஸ்ட் வந்துட்டு பொங்கல் தான் சோ சிம்பிளா வந்துட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு நேர ஆக ஆக கெட்டி ஆயிருச்சு உன்னி ஹஸ்பண்ட் பாப்பா யாருமே சாப்பிடல நல்லா கெட்டி ஆயிருச்சு இந்த டைம்ல வந்து கொடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து Flipkartல Amazonல எல்லாம் வந்துட்டு courier வந்து வர வேண்டிய இருந்தது சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருச்சு எல்லா வீட்டு வாசல்லயே தான் வந்து வச்சிட்டு போக சொல்லிட்டேன் எனக்கு தொடறதுக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது சோ தொட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் வந்து போட்டுட்டேன் சோ ஒன் டே ஃபுல்லுமே வந்து வெளியே வந்து விட்டுற போறேன் அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் பிரிச்சு காமிக்க போறேன் நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றதே சோ பாப்பாங்க ரெண்டு பேரும் எந்திரச்சி அவங்களை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அவங்களுக்கான சாப்பாடு வந்து ஊட்டிட்டு இருக்கேன் ரெண்டு பேத்தியும் சைக்கிளை வந்து உட்கார வச்சிட்டேன் காலையில கொஞ்சம் நேரத்திலே எழுந்திருச்சு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அதுக்கு அப்புறம் சமையல் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தங்காட்டி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அதனால உட்கார்ந்து வந்து ஊட்டிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் வந்து உட்கார வச்சு ஊட்டிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் பயங்கர சாட்ட பண்ணிட்டே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சோ ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு வயிறு ஃபில்லிங்கா இருந்ததாவே அவங்க குறும்பு பண்ண மாட்டாங்க சோ விளையாட போயிட்டாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன் மாம்பழம் வச்சுதான்
அந்த பேனில் வந்துட்டு அங்கங்கே மாம்பழத்தோட இது ஒட்டியிருந்தது. அதே மாதிரி மிக்சிலையும் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ சூப்பரான ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழிவு போடாமல் இருக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிட்டோம். செம சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் வந்து கிடச்சிது. ஸோ எவ்வளோ திக்காக வந்துட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த மிக்சியில் ஒட்டியிருந்ததும் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருந்ததை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணோம். நரு என்ன குடிக்கிறமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா? சரி குடிச்சிட்டே ஃபுல்லும். ஸோ நர்மதா பாப்பாலாம் வந்துட்டு இப்போ தான் மில்க் ஷேக்கெல்லாம் வந்து குடிச்சு பழகிறான். அவளுக்கு ஜூஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்ட்ரா கொடுத்துட்டக்காட்டி பேசாமல் பாப்பா வந்து குடிச்சிட்ருக்கான். ஸோ சின்ன பாப்பா வந்து அவளை விட ரொம்ப சின்னவ. ஜஸ்ட் வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு அவள் ஓடிட்டா, அவள் அவ்வளோவா வந்து குடிக்க கிடையாது. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து தூங்கிட்டோம். 12 மணிக்கு தூங்கி 12:30 எழுந்திரிச்சிட்டோம் நானும் நறுவோம். மற்றவங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கோம். ஸோ பாப்பாவுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது. அவளுக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மாம்பழமும் வந்து அவள் சாப்பிட்ருக்கா. நான் வந்து அரிசி வந்து வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்தது. நம்மக்கிட்ட காய்கறியும் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. சரி பேசாமல் தாளிச்ச சாப்பாடே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் தக்காளி சாதம் தான் வந்து பண்ண போகிறேன். சாப்பாடு வந்து வடித்து தான் வந்து பண்ணுவோம். எனக்கு இந்த கொலண்டர் இருக்கங்காட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. தண்ணி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகுது. அரிசியெல்லாம் வந்துட்டு அந்த கொலண்டர்லேயே இருக்கும். ஸோ லென்ஸ் அவுத்து வச்சு தான் வந்து தூங்கியிருந்தேன். ஸோ லென்ஸ் வந்துட்டு இப்போ போடலை. எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவக்காய் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் பொரியல் தான் வந்து பண்ணுறேன். யூஸ்வலாக வந்துட்டு கோவக்காய் நான் வேக வச்சுட்டு அதை தண்ணியை வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவேன். பட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆயில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வீட்டில். ஸோ இருந்ததை வச்சு நம்ம சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொரியல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோவக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ லெமன் ரைஸ்க்கான இதெல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிக்கலாம். சாப்பாடு அதுக்குள்ளே வெந்துருச்சு, அதை வந்து வடித்தாச்சு. ஸோ எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். கடுகு உளுந்து எல்லாமே எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தென் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கசப்புத்தன்மை வந்து வந்துடும். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சின்ன பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம சமையல் வேலையும் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் நறுவும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். நர்மதா பாப்பா வந்து விளையாட வந்து போயிட்டான். அதுக்குள்ளே வந்து நான் வந்து சமையல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளி சாதம் தான். ஸோ தக்காளி வந்துட்டு இப்போ ரேட் வந்து கம்மியாக வந்து கிடச்சிது. ஸோ அதனால் தக்காளி நிறையாவே வீட்டில் இருந்து. ஸோ அதனால் தக்காளி ரைஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளி போட்டோடனே ஒரு சின்ன டேப், நீங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு அது குழஞ்சி வரணுன்னா கொஞ்சம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி சாதமும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லெமன் ரைஸ், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் அந்த கோவக்காய் பொரியல் தான். ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பேபி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றியா? நீயே சாப்பிட்டுக்குவியா? சரி வெரி குட்மா, சாப்பிடு. மம்மிக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. நானும் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் புது அப்டேட்ஸ் இருக்கா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.